வணக்கம். நமக்கு 10ஆம் வகுப்பில் இலக்கண குறிப்பு அப்படின்ற பகுதியிலிருந்து சில மதிப்பெண்கள் வந்து கேட்குறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் பரிபாடல் அப்படின்ற ஒரு பாடல் வரி இருக்கும். அந்த பாடல் வரியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு தான் நம்ம வந்து இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம். முதல் வார்த்தை என்ன அப்படின்னா ஊழ், ஊழ். இந்த ஊழ் என்ற வார்த்தை 2 முறை வந்து நமக்கு அடுக்கி வந்திருக்கிறதுனால இது வந்து அடுக்கு தொடர். இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன அப்படின்னா வளர்வானம். இது வந்து 3 காலங்களையும் குறிக்கும், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். வளர்வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம் அப்படின்னு 3 காலங்களை இது வந்து குறித்து காட்டுறதுனால இது வந்து வினைத்தொகை. 3 காலங்களை குறித்து காட்டினால் வினைத்தொகை. 3வதாக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை செந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிவப்பு அப்படின்ற ஒரு நிறத்தினுடைய பண்பை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செந்தி அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம இப்படி பிரித்து எழுதலாம், செம்மை கூட்டல் தீ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ ஒரு வார்த்தையை பிரிக்கும் போது இடையில மை என்ற உறுப்பு வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகை. ஸோ இது வந்து நிறத்தின் பண்பையும் குறிக்குது, பிரிக்கும் போது மை என்ற உறுப்பும் வருது, அதனால பண்பு தொகை. 4வதாக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை தோன்றி. கடைசி எழுத்து இந்த ரீன்ற எழுத்தை ரீயை எப்படி எழுதுகிறான் அப்படின்னா இரு கூட்டல் இ அப்படின்னு எழுதுகிறான். ஸோ கடைசியில் இ என்ற எழுத்தில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினையச்சம். ஐந்தாவது கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை கிளர்ந்த. ஸோ இந்த தாவை நம்ம பிரிக்கும்போது இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ ஆ என்ற எழுத்தில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து பெயரச்சம். ஈ என்ற எழுத்தில் முடிந்தால் வினையச்சம், ஆ என்ற எழுத்தில் முடிந்தால் பெயரச்சம். வினையச்சத்துக்கு இன்னொரு எழுத்துலையும் முடியும், ஊ அப்படின்ற எழுத்துலையும் முடியும். அப்போ ஊம் ஈயும் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினையச்சம், ஆ என்ற எழுத்தில் முடிஞ்சிச்சுன்னா பெயரச்சம். நன்றி.